சித்தப்பு போட்டோப்பு இல்ல கல்யாணம் பேசினாங்க யார் கல்யாணம் ராசையா இருக்குதா என்னடா இலையங்க மாலையில வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனேன் நீங்க இங்க வந்ததா சொன்னாங்க அதான் வந்தேன் அப்படியே நாலு தெருவுக்கு போ எல்லாம் நிறைய சோறு விடும் என்னென்ன அவ்வளவு காலம் நினைச்சீங்களா புளி பசிச்சாலும் புள்ள திங்காதுங்கிற எங்களுக்கும் தெரியும் இவ்வளவு தத்துவம் பேசுறீங்க என்ன கேட்ச் ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டு கேடா இல்ல ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டீங்களா ச
என்னது இலையாது கொண்டாங்க அடேங்க அப்பா இங்க வா என்ன நாலடி ரெண்டுங்கல ஓசை ஸ்கோர் எல வாங்கிருக்க இது என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா என்னடா ரெண்டுக்கு இதுலயே போயிடுவா அடிங்க கேட்டு பாரு கேட்டு பாரு கேளுங்க அப்பவே சொன்னேன் கல்யாண வீட்டுல ஓசி சாப்பாடு கிடைக்குது அதிகமா சாப்பிடாதான்னு கேட்டியோ வயித்த கலக்கிடுச்சு உன்னோட சேர்ந்து நானும் கேட்டேன் இதோட மூணு முறை ஆயிடுச்சு தலகலன்னு வெளியே போறது வயித்துக்கு நல்லதுன்னு புழு பூச்சிலாம் கெத்து போகும் பேசாம இருங்க என்ன பேச்சு முச்சா இல்ல முடிச்சிட்டீங்களா முடிச்சுட்டா சீக்கிரம் வந்து தொலைடா நீ அந்த சக்கரத்துல காத்த பிடிங்க விடு என்ன முடிச்சிட்டீங்கன்னு நினைச்சேன் சத்தம் கேக்குது ஐயோ அம்மா என்ன புசு புசுன்னு சத்தம் கேக்கு பாம்பு கம்பு படம் தின்னிக்குதான் பாருங்க பாம்பு மட்டும் இல்லடா நீ வர்றதுக்குள்ள பாமே வெடிக்க போகுது என் பாட்டு காணும் நல்ல வேலை நான் தப்பிச்சேன் நம்ம ஊர்ல வரவ குரங்கு தொலை அதிகமாயிருச்சு டேய் புலிபாண்டி என் பேண்ட் அந்த பக்கம் இருக்கான்னு தேடி பாரு ட்ரை பண்றேன் நம்ம பேண்ட் அங்க இருக்கு அப்பா நல்ல வேலை பேண்ட் கிட்ட கிழிக்காம குரங்கு பேண்ட் விட்டுட்டு போயிடுச்சு எல்லாம் ஓ வேறதானா ஓ ஆயிரம் வசதிகள் வீட்டுல இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகமடாப்பா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்பூன் கேட்டுக்கடா என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா உனக்கு என்ன திமிர் இருந்தா இந்த இடத்துல வந்து சாப்பிட்டீங்களான்னு என்ன எதுக்கு போட்டு அடிச்சுட்டு நீங்களும் நியாயத்தை கேளுங்க இவர் தான் எங்க பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்க சொன்னாரு கேட்டேன் தப்பா சாப்பிட்டீங்களான்னு கேட்டது தப்பு இல்லீங்க அதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் வேண்டாம்களா நான் எங்க இருந்து வர்றேன் அங்க பாருங்க கக்கூஸ் கூட இருந்து வர்றவன பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா என்னையா அர்த்தம் நான் என்னமோ ஆரியபவன் ஹோட்டலுக்குள்ள பூந்து இட்லி வடை போண்டா பூரி கிழங்கு நிறைய தின்னுட்டு ஏப்ப விட்டு வர மாதிரி கேக்குறானே என்ன சித்தப்பு என்ன நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டால அடிக்கிறீங்க கேக்காட்டால அடிக்கிறீங்க நீ வீட்டுக்கு வாடி உனக்கு நிறைய கொடுக்குறேன் சித்தப்பு கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தான் இருக்கு சினிமா சினிமா அலைஞ்சிட்டு இருந்தா கல்யாணம் எல்லாம் யார் பாத்துக்கிறது சும்மா இருப்பா கல்யாணத்துக்கு ஒரு வாரம் இருக்குல்ல இந்த படத்தை ஒரே நாள்ல தூக்கிடுமா பட்டாளத்துல பார்த்து இந்தி படம் இன்னைக்கு தான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு ஆஹா என்ன பாட்டு என்ன மியூசிக் ஓ கையா ஓ கையா ஓ மஞ்சி ஓ நெஞ்சி ஓ கையா ஓ கையா ஓ கையா ஏட்டையா எங்க ஐயா சித்தப்பு சைக்கிள்ல லைட் இல்ல இதுல டபுள்ஸ் வேற இறங்கி நடந்து வாங்க ஆட சும்மா இருப்பா தெருப்புறதா லைட் இருக்கு அப்ப நம்ம சைக்கிள் வேற வச்சுக்கணுமா என்ன அவர் இருக்கிற வரைக்கும் அடுத்த மூக்குல ஏறிக்கலாம் இறங்க இந்நேரத்துல போய் யார் மூக்குல பண்ண ஏறது இறங்குங்க ஆட என்னங்கப்ப ராத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போங்க ஐயா சைக்கிள் பாட்டியா என்னையா சைக்கிள் லைட் இல்லாம வர என்னையா சிரிக்கிற நானாவது சைக்கிள்ல லைட் இல்லாம வரேன் பின்னாடி ஒருத்தர் சைக்கிளே இல்லாம வரேன் சைக்கிளே இல்லாம வரானா அம்மா நீ போ அவன் நான் பாத்துக்கிறேன் ஓகையா ஓகையா வாங்கையா ஏட்டையா ஐயா அவனா சைக்கிள்ல லைட் இல்லாம போறான் நீ சைக்கிளே இல்லாம பாட்டு வேலை பாடுறியா இது எவ்வளவு பெரிய தப்பு தப்புதா ஏன்
உங்களுக்கு தெரிஞ்ச லா படி பார்த்தா கூடி சீக்கிரம் நீங்க ஜட்ஜ் ஆகிடுவீங்க. சரியா மாட்டேன். ஒண்ணு அப்படிலாம் சீக்கிரம் போங்க, எல்லாரும் பண்ணக்கூடாம சாப்பிடுங்க, போங்க போங்க போங்க. அப்புறம் சித்தப்பு கல்யாணம் நல்லபடியா முடியுது, சாப்பிட போலாமா? இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு ஊர்வலமா போயிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள சோத்துக்கு அவசரம். எங்கடா வாழமரம் கட்டுவாங்க, உட்கார்ந்து திங்கலாம்னு அலையறியா? ஏய் ராசையா, இவன் கூட எப்படியா வேலை செய்யற? என்னடா அது பூசித்தப்பு, பெரிய நேர பரம்பரை தயாளி சட்டையில ரோசா பூ குத்தாம வெளியே வரவே மாட்டாரு. இப்படிதான், நான் பூ வச்சாலும் பிடிக்காது, புளி நாங்க போட்டாலும் பிடிக்காது, தலையை பிடிச்சு பண்ணாலும் பிடிக்காது. தலையை என்ன பண்ண பிடிச்சு? அதுக்கேண்ட மூஞ்சியில எச்சி தூப்புற? நல்லா இருந்த தலைமுடிய பிளீச் பண்றேன்னு இப்படி கழுத கூட்டி மாதிரி ஆகிருக்காயா? இப்படித்தான் ஊருக்குள்ள ரொம்ப பய. இங்க கொஞ்சம் பிளீச், இங்க கொஞ்சம் பிளீச், இங்க கொஞ்சம் பிளீச், பிச்சைக்கார எச்சு துப்ப மாதிரி வச்சுட்டு அலையறானுங்க. இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. மொத்தத்துல என்ன அழகா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதே? இங்க பாரு, முகூர்த்த நாள் அதுமா என்ன கொலகாரன் ஆக்கிடாத. போயிடு போயிடு. டாய் சொல்றா, என்னடா அது ஏல சாப்பாட்டுக்கு? ஏண்டா இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்றனா? எலவோடு சோறு போட மாட்டான் என்ன கேவலப்படுறே? நிற்குமுள்ள யாருக்கும் தெரியாம ஊருக்கு ஒதுக்கு புறம உட்காந்து பப்பாளியா திங்க பாக்குறீங்க? பண்டமா அப்படியே சாப்பிட்டா வாய் பொத்து போகும்டா, தீவி சாப்பிடணும். ஏண்டா இதுல என்ன சத்து இருக்குன்னு யாருக்காவது தெரியுமாடா? கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா கேக்கும், வயிற்றுல இருக்கிற புழு பூச்சி எல்லாம் செத்து போயிரும். ஓ இதுல அவ்வளவு விஷயம் இருக்கா? அப்ப நீ சாப்பிடுமா? நிறுத்தியா? ஏய் அப்பி போடுவண்டி, உனக்கு வேணா வேற பழம் வாங்கி தரேன், புள்ள சாப்பிடுறத தடுக்காத, நீ சாப்பிடுமா? உனக்கு அறிவு இருக்காயா? பட்டாளத்துல இருந்து அப்படி முட்டாள்தனமா இருக்கே. என்ன சொல்ற? பப்பாளி தின்னா வயித்துல இருக்கிற புள்ள குறைஞ்சிருவியா? மாசமா இருக்கிற பொண்ணுங்க மாங்கா திங்கலாம், புளியங்கா திங்கலாம், சாம்பா திங்கலாம், பப்பாளி திங்க கூடாதியா? என் வீட்டுல இருந்தா இப்படி எல்லாம் செய்வியா? வா உங்க ஆத்தா கிட்ட பேசிக்கிறேன். அது எப்படிங்க, கண்ணு நல்லா தெரியுங்களா, காது நல்லா கேக்குங்களா, வயிற்றுல இருக்கிற புழு பூச்சி எல்லாம் செத்து போயிடுங்களா? ஆமாங்க. அட்டி உங்க அரை டிரவுசருக்கு பிறந்தவங்களா? இருங்கடா டேய், இல்லங்கடா டேய், ஒப்பங்கோ தலையில தூக்கி போட்டு மிச்சு போடுங்க. அண்ணாச்சே பப்பாளே, இல்லங்கடா டேய், அண்ணாச்சே பப்பாளே. ஏய் இங்க என்ன இருக்க சொல்லு? அண்ணாச்சே பப்பாளே. என்னடா நொண்ணாச்சு பப்பாளே? வண்டி போச்சு. எல்லாம் ஊருக்குள்ள ஒரு பையில பப்பாளி பழம் வைக்க கூடாது, ஒரு வீட்ல பப்பாளி மரம் வைக்க கூடாது. அப்படி வெச்சிக்கிட என்ன துப்பாக்கி ஒரு விவசாயம் வேணும், இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்குடா. என்ன நாய்ப்பல்ல கட்டிடுறா? சித்தப்பு என்ன பத்தி எதுவும் பேசுங்க, இந்த பல்ல பத்தி மட்டும் பேசாதீங்க, இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. ஆமாடா இவர் பெரிய அலெக்சாண்டர், இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு. என்னடா வரலாறு? இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு புல்ல அரிச்சிரும். புல்ல அரிக்கிறது பல்ல அரிக்கிறதுல அப்புறம் பாப்போம் சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ்பேக் ஆரம்பமா? ஆமா. நம்ம ஊர் கரும்பு கட்டுக்குள்ள ஒரு ஒண்டி புலி சுத்திக்கிட்டுச்சு, அது ஆட்டை அடிக்கிறதும் ஆட்டை அடிக்கிறதும் அட்டாசம் பொறுக்க முடியல. இந்த ஊர்ல எவனுக்குமே துணிச்சல் வரல. எங்க அப்பாவுக்கு துணிச்சல் வந்தது, துப்பாக்கி எடுத்தாரு, சல்லுன்னு போனாரு, கூட எங்க அத்தா போச்சு. ஏன் கொப்பனுக்கு சுட தெரியாதா? அது இல்ல சித்தப்பு, கேட்கக்கூடாது கேட்டேன்னு நீயே. எங்க ஆத்தா நிரமாத கர்ப்பிணி, வகுத்துக்குள்ள நான் இருந்தா எங்க ஆத்தா தலைமையில பானை இருந்துச்சு. எதுக்கு புளிய சுட்டு அதை பானைக்குள்ள போடுறதுக்கு? வேட்டை பாப்பு தண்ணி நினைக்கும்ல. ஓஹோ அதுக்குதான். இந்த இடம் தான் தெரியலீங்களோட இடம், மனச தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்! புலி சத்தம்? நீ தான் கோத்தா வயித்து கூட்டிருந்தியா, உனக்கு எப்படி சத்தம் கேட்டது? எங்க அப்பா சொல்லிக்கல, கோத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா? புலி பக்கத்துல வந்துச்சு, எங்க அப்பா புலிய பாக்குறாரு, துப்பாக்கியும் பாக்குறாரு, எங்க ஆத்தாவையும் பாக்குறாரு. எந்த பக்கம் ஓடலாம்னா? இல்ல இதுல இருந்து தோட்டா வெளியே வரல. எங்க அப்பா புலி சுட்டுட்டாரு, புலி சுருண்டு விழுந்துருச்சு சத்தம். புலி குட்டி போட்டுருச்சா? இல்ல நான் பிறந்துட்டேன். நீ அந்த இடத்துல பிறந்துட்டியா? ஆமா. ஆனா எங்க அப்பாவும் எங்க ஆத்தாவும் என்ன பாக்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாங்க. இப்படி பேய் மாதிரி பொறந்தா எந்த தாய் தகப்பந்தா உன்ன பாப்பாங்க, அதான் அன்னைக்கே ஓடிட்டாங்க. அது இல்ல சித்தப்பு, ஒரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. பின்ன பாக்க மாட்டாங்க, இப்படி ஒரு சனியம் பொறந்துருச்சு, இது எப்படி சாகடிக்கலாம்னு பாத்துருப்பாங்க. இந்த இடத்துலதான் புளிக்கு எனக்கு சென்டிமெண்ட் வந்துச்சு, புளி எனக்கு பால் கொடுத்துச்சு, அன்னையில இருந்து எனக்கு புளி பாண்டின்னு பேரு. இவர் பெரிய ஐயப்ப சாமி,
புலி வந்து மண்டி போட்டு இவருக்கு பால் கொடுத்தது. டேய் படுவா, இந்த பல்ல அத்தறிஞ்சிட்டு நாய் பல்ல கட்டிட்டு நாளையில இருந்து நீ நாய் பாண்டின்னு பேரை மாத்தி வச்சுட்டு அலையற. இவ்வளவு வீரமா பேசுறீங்களா? புலி வந்தா சுடுவீங்களா? காட்டுற புலிய, பத்தடி தூரத்துல புலி இருந்தாலும் சரி, பக்கத்துல வந்தாலும் சரி, இப்படியே மண்ட செதற அளவுக்கு சுடுறேன். ஒரு நாளைக்கு புலி வரதா போகுது, அப்ப உங்க வீரத்தை காட்டுக்கு. எங்கடா மூச்சரிக்க விடுற? மேல தெருல புலி வந்திருக்கு, அவசரமா எங்க ஆத்தா கிட்ட சொல்ல போறேன். மேல தெருவுல புலியா? சித்தப்பு, உங்க துப்பாக்கிக்கு வேட்டை வந்துருச்சு. புலி போருக்கு போற நீங்க வெற்றியோட தான் திரும்பணும். நீங்க திரும்பி வரும்போது உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும். கவலைப்படாத சிகப்பி, முன்வைத்த காலை பின் வைப்பது எங்கள் பரம்பரையிலேயே கிடையாது. நான் புலியோடு தான் வருவேன். ஜெய் ஜக்கம்மா! வெற்றியோட வா. எங்க போச்சு சித்தப்பு? இங்கதான் ஒருமணி சத்தம் கேக்குது, புலி இங்கதான் பதுங்கிருக்கணும். ஊருக்குள்ள புலி வந்துச்சுன்னா அவன் பயந்து ஓடிட்டு இருக்கான். புலி நக்குனால நீ செத்து போயிடுவ, உனக்கு புலி மாதிரி தப்பு ஓடியாங்க ஓடியாங்க. சித்தப்பு இங்கதான் புலி வாசனை அடிக்குது, பக்கத்துல தான் பதுங்கி இருக்கும். பார்த்த உடனே புலி, ஐயோ சுடுறாங்க சுடுறாங்க சுடுறாங்க. ஏய் புலி புலி, நீ எங்க புலி? பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். ஏய் இல்ல, நீங்க இருக்கீங்க. இதுக்குள்ள தான் இருக்கு. உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும்? அட பாவீங்களா, புலிய அடிச்சு கறியாக்கி அந்த கிலோ கணக்குல விக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கொட்டை எடுத்தது வேணுங்களா, கொட்டை எடுக்காது வேணுங்களா? ஓ, அத வேற எடுத்துட்டீங்களா? ஐயோ குழப்பறீங்களே, இது குழம்பு புலிங்க. என்னது குழம்பு புலியா? இங்க ஒரு குழப்ப புலிய கூட இருக்கிறான். ஏண்டா காட்டு புலிய காட்டுறான்னா வீட்டுல பொம்பளைங்க கரைக்கிற புலிவா காட்டுற? உன்னை ஓடாத ஷூட் பண்ணிடுவேன். இளமை இதோ, இளமை இதோ, இளமை இதோ, இதோ நல்லா கேட்டுக்குங்க சார். 40 நாட்கள் இந்த லேயத்தை தொடர்ந்து சாப்பிட்டா நரை திரை மூப்பு நீங்க ஏமை திரும்பும், நரம்பு முறுக்கேறும், கலர்ல கமல் மாதிரியும் சுறுசுறுப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரியும் வரலாம். 40 நாள் சாப்பிட்டா தான் இளம திரும்புமா? ஒட்டு மொத்தமா ஒரே நாள்ல சாப்பிட்டா இளம திரும்பாதா? இது அந்த கம்பெனிக்காரனுக்கு தெரியாது போல் இருக்கு. எதுலயுமே நம்ம டைத்தை வேஸ்ட் பண்றது பிடிக்காது. நாளைக்கு பொழுது விடிஞ்சா நம்மளோட இளமை அழகு எல்லாமே சிகப்பிக்கு தெரிஞ்சு போயிரும். அப்புறம் லவ்வோ லவ் தான் சிகப்பி. சித்தப்பு சித்தப்பு, அறிவு கிட்ட நாயே, 5 லட்சம் ரூபாய்க்கு செட்டு போட்டு கலர் கலரா கனவு கண்டுட்டு இருக்க, கிழவி எல்லாம் குமரி ஆகிற நேரம் பார்த்து கலந்து தலை விட்டு கெடுத்துட்டியடா. அது இல்ல சித்தப்பு, நம்ம பக்கத்து ஒரு பழனிச்சாமி இல்ல, ஏதோ இளமை ஆடணும் லேயம் வாங்கி சாப்பிட்டானா, திடீர்னு செத்து போயிட்டான். சித்தப்பு, அப்படி ஒரு சாமி இல்லையா? சாமியே சரணமையப்பா. அம்மா, நானும் பையனோட கோயிலுக்கு போயிட்டு வர்றேன், வேணா குழந்தைகளை அனுப்பி வைக்கிறியா? மணிகண்ட பிரபுகளே சரணமையப்பா. யார் ராஜா? சுவாமியே சரணமையப்பா, அன்னதான பிரபுவே சரணமையப்பா. அங்கேயும் சோத்துக்கு தானா? ஏண்டா மலைக்கு போகும்போது நீ எதுக்கு எச்சரிக்கை எடுத்து வர்ற? சாமி, ஐயப்ப சாமிய பத்தி வாட வரன்னு பேசாதீங்க, எனக்கு கோபம் வந்துரும். சாரி சாமி. ஓகே சாமி. சாமி எங்களுக்கு தான் வேண்டுதல் சாமி, மலைக்கு போற சாமி, நீங்க எதுக்கு சாமி வர்றீங்க? புலிப்பால் கொண்டு வரதா? அதுக்கு இவர் பெரிய ஐயப்ப சரணம்.